ஸோ எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருப்போம். இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு சாப்பிட்றது. பட் நிறைய பேர் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், வெறும் கோல்டு இல்லை ஏதாவது வைரல் ஃபீவர் இந்த மாதிரி நேரத்துலையுமே ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா, அவங்க வந்து மெடிக்கல் ஷாப் போகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது, அவங்க எதுக்கு ஆன்டிபயோட்டிக் தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்களே நினச்சிக்கிட்டு நீங்களே ஆன்டிபயோட்டிக் எடுத்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது. தட் இஸ் அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் அது வேலை செய்ய மாட்டேங்குது, ஏன்னா கிருமிகள் வந்து அதை விட பவர்ஃபுல்லாக இருக்குது இப்போது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இந்த டைமில் வந்து ரொம்பவே கொஞ்சம் சீரியஸாக பேசப்படுற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இன்னொன்று, ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அது அஞ்சு நாள் சாப்பிட வேண்டியது இருந்தால் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லேருந்து பெட்டராக இருந்தோடனே ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றத நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுட்டு டக்குன்னு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் நிப்பாட்டுறனாலையும் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேறு ஏதாவது நோய் வரும்போது அந்த ப்ராப்ளம்க்கு இப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அது வேலை செய்யாமல் போயிடும். ஸோ மெயினாக இப்போ இந்த மாதிரி ஃபீவர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது டாக்டர்ஸ் அதுக்காக தான் பிளட் கல்ச்சர் பண்ண சொல்கிறாங்க. இந்த பிளட் கல்ச்சரில் அந்த கல்ச்சரில் என்ன ஆர்கானிசம் க்ரோ ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் தரும்போது அது கரெக்டாக வேலை செய்யும். அண்ட் அந்த கோர்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.